வெல்கம் பேக் டு என்எஸ் தமிழ்கா. நான் அங்கே சரணா சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் காலான் வந்து வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து நான் 2 பவுல் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 250 கிராம் வந்து இருக்கும். இப்போ அதே பவுல் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து 1/4 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் மறுபடியும் நம்ம சோளம் மாவு 1/4 கப் நான் வந்து எடுத்திருக்கேன். கூடவே இஞ்சியும் பூண்டும் வந்து நான் நச்சு வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை நான் 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு, முட்டைக்கோஸு, நம்ம போட்டிருக்க மசாலா இதெல்லாமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு வந்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறையா தண்ணி ஊற்றிடாமல் லைட்டாக தொளிச்சு தொளிச்சு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் அது கரெக்டான பக்குவத்துக்கு அது வந்து வரும். இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. பார்த்திங்களா, நம்ம மைதா மாவு போட்டுக்கனால கையில் கொஞ்சம் ஒட்டை தான் அது செய்யும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். வாங்க, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் டேஸ்ட்டுக்கு வந்து கொடுக்காது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நம்ம வந்து எடுத்து போட்டாலே போதும். இந்த மாதிரி எண்ணெயை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் எண்ணெயில் வந்து போடுங்க. எண்ணெயில் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வந்து இந்த பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அஜினமோட்டோஸ் இந்த மாதிரி வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பசங்களுக்கும் நம்ம விரும்பி எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நல்லா வந்து பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து அது வரணும். அதுக்குன்னு கருக வச்சிடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து நமக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் அடுத்தது போடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேட்ச்னால நீங்கள் போட முடியுமோ அத்தனை பேட்ச்சில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும் போது அவங்க விரும்பி வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். செகண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நெருக்க நெருக்கமாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் பேட்சும் நமக்கு வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. 2 நிமிஷத்துலேயே வந்து அது நல்லாவே வந்து ப்ரௌனிஷ் கலரில் நமக்கு வந்து கிடச்சிரும். எனக்கு 3-4 பேட்சஸ் வந்து கிட்டத்தட்ட அது வந்தது. இப்போ நல்லா எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் பலகாரத்தில் வந்து எண்ணெய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் பலகாரத்தில் வந்து எண்ணெய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு 3-4 பேட்சஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராகவே பண்ணி எடுத்துட்டோம். முட்டைக்கோஸ் வந்து சூப்பராக இருக்குது. எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இது இருந்தது. இப்போ அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதே கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெயை நான் வச்சுட்டேன், எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயை வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதில் வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1-2 செகண்ட், 3 செகண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஐட் பண்ணி
எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம லைட்டாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 செகண்ட் வந்து வதங்கினாலே போதுமானது. இப்போ வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வந்து நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கெச்சப் இல்லாதவங்க தக்காளி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-2 தக்காளி நல்லா பழுத்த சின்ன சின்ன தக்காளியாக வந்து எடுத்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பும் சீனியும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக கொதிக்கும் போது நான் வந்து சோள மாவை வந்து லைட்டாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி ஆகாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்கதெல்லாம் வந்து இதில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறுனாப்பில் வரணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே டேபிள் ஸ்பூன் அளவில் தான் வந்துட்டு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி மறுபடியும் 1/4 டேபிள் ஸ்பூனில் நம்ம மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த ஐட்டமுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பக்கோடாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த இதுக்கு தேவையானதுக்கு மட்டும் நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த பக்கோடாலாம் குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே போயிட்டு ஊறும் அப்படிங்கிறதுனால நீங்களும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இதோடு சேர்ந்து இது நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அதில் ஊறுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் மாதிரி சூப்பராகவே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து சார்ட்டிட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சாஸும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவும் நல்லா வந்துட்டு அதில் ஒன்றோட ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சினாலே வந்துட்டு சூப்பராகவும் டேஸ்டியாகவும் செமையாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா உள்ளே வந்து ஊறினதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மேலே வந்து குடி குடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை லைட்டாக தூவிட்டிங்கன்னா அப்படின்னா உங்கள் பசங்கள் விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இது இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்த வீடியோவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.